ये लद्दाख के लारी है। வரலாறு தெரிஞ்சுக்கிறது ஒரு இனத்தோட பழமையை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லைங்க, அந்த இனத்தோட பெருமையை தெரிஞ்சுக்கிறது தான். அப்படி இன்றைக்கி நம்ம பார்க்க போயிட்டுருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழர்களின் அடையாளம் தஞ்சை பெரிய கோயில் மாதிரி லடாக்கியர்களின் அடையாளம் ஹெமிஸ் மானஸ்ட்ரி. ஸோ காய்ஸ், லடாக்கில் முத முதல்ல வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறோம், லடாக்கை தெரிக்க விடுறோம். ஃப்ரண்ட்டில் பாருங்கள், சைடில் பாருங்கள், எந்த பக்கம் திரும்பினாலும் பார்த்துனே இருக்கலாம். ஹெமிஸ் மானஸ்ட்ரி ரீச் பண்ணோம் அப்படின்னா நம்ம லேலேருந்து 41 கிலோமீட்டர் பை கார், டாக்ஸி, இல்லை அப்படின்னா பைக் ரெண்டல். இதை நம்ம எடுத்துக்கிட்டு லே மணாலி ரோட்டில் ஒரு 41 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணால் போதும் ஹெமிஸ் மானஸ்ட்ரி. ஸோ மக்களே, அங்கே ஃப்ரண்ட்டில் அந்த வியூ பாயிண்ட்டை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க. செம்மையாக இருக்குங்களா, வெறித்தனமாக இருக்கும். அப்பா, இங்கேருந்து ஒரு டைம்லாப்ஸை போட்டால் வேறு லெவலில் இருக்கும். ஆனால் இந்த ஊரே இப்படி தான் இருக்கும், எங்கே நின்று டைம்லாப்ஸ் போட்டாலும் போட்டுனே தான் இருக்கணும். இப்போ ஜூலை வந்தீங்கன்னா குளிர் ஜாஸ்தியாக இருக்கும், பட் இன்னும் கொஞ்சம் குளிர் தாமரம். இதுதான் ப்ரோ ஆப்ரிகட் மரம். மக்களே, இப்போ வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சினாரியோ. என்னென்னா, வெயிலும் அடிக்குது, மழை பெய்யுது, இந்த பக்கம் பனி இறங்கியிருக்கு, காற்றும் அடிக்குது, டீ ஷர்ட்டெல்லாம் ஈரமாயிடுச்சு. இருங்க, வெயில் அடிக்கிறது நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். மழை தூரல, என் கை மேலே விழுட்டோம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சதோ மலை தூரல் பார்த்தீங்கன்னா என் கை மேலே இருக்குது. ஸோ வேறு லெவல் ஃபீலிங்கு, சிலுக்குது அப்படியே. இந்த பக்கம் பாருங்கள், ஃபுல்லாக க்ளவுட் இறங்கியிருக்கு. வரே வரே வா, ஆஃப் ரோடு. ஆ, ஆஃப் ரோட். Oh my god, yes, we did it. கரெக்டான ரூட்ல போறோம், அது ஒண்ணு தெரிஞ்சது. ஸோ மக்களே, உண்மையிலே வந்து ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து வண்டி ஓட்ட ஆரம்பிக்கிற வரைக்கும் ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருக்குது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ப்ரோ, நான் கேமரா கூட பேசிட்டு வரேன் ப்ரோ, நான் அவர்கிட்ட பேசிட்டு வரேன் பேசிட்டாரு. ஸோ என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, சலிப்பே வரமாட்டேங்குது இந்த ரோட்டில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம பார்க்குற விஷயங்கள் நம்மளை அப்படியே ஃபார்வர்டாக, அதாவது ஆப்டிக்கல் எலிவேஷன் சொல்லுவாங்கள்ல, அப்படி முன்னாடி கொண்டு போகிற மாதிரியாக இருக்குது. உண்மையிலே சலிக்கவே சலிக்காது, எவ்வளோ தூரம் வேணாலும் ஓடலாம், டைம் போகிறதுமே தெரியாது. உண்மையிலே இப்போ அப்படி தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பாருங்கள், சும்மா எக்ஸ்ட்ராடினரி வியூ ஒன்று இருக்குது.
கைஸ், இப்போ வடிவேல் காமெடி ஒன்று வரும், ஞாபகம் இருக்குங்களா? வடிவேலும் அர்ஜுன் காமெடி ஒன்று. ஸோ அப்படி ஒரு காமெடியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆமாம், அந்த பக்கம் கல் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், அந்த பக்கம் கல் வச்சுருக்காங்க, இதை திறந்து யாரும் அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. என்ன, என் கேமராவுக்கு தான் தெரிஞ்சிருக்கும் இப்போ இது என்னன்ட்டு. ஸோ கைஸ், இந்த ஹெமிஸ் மோனாஸ்ட்ரி நம்ம ஏன் விசிட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏன் வண்டி நின்றுச்சுங்கிறது காரணமாக அதுதான். ஸோ இந்த ஹெமிஸ் மோனாஸ்ட்ரி நம்ம விசிட் பண்ண போகிற இடத்துக்கு போகிற வழியில் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்களேன், சும்மா வேறு லெவலில் வெறித்தனமாக இருக்கா. அண்ட் வந்து இது வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்க மாட்டாங்க. சும்மா இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம போகணும். பட் இங்கே நான் மெயினாக நிறுத்தினதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நான் நேரில் பார்க்காத ஒரு விஷயத்த இப்போ நேரில் பார்க்க போகிறேன். ஸோ வீட்டு கோதுமை இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த ஏரியாவில் ரொம்ப நல்லா விவசாயம் பண்ணுவாங்களான்னு இருக்குது. ஜூலே, ஜூலே இதுதான் நான் சொன்ன பார்த்தீங்களா. ஸோ அது சொன்னிங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ வீட் இப்படி தான் வந்து வேறு விளைக்கிறேன். ஸோ இந்த தோட்டம் ஃபுல்லாகவே அதுதான் செமையாக இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா க்ரீனிஷாக இருக்குது. ஸோ ஹெமிஸ் வந்து நம்ம ஏன் விசிட் பண்ணுவோம் மோனாஸ்ட்ரி அப்படின்னா, கண்டிப்பாக மோனாஸ்ட்ரிக்காக அப்படிங்கிறது ரெண்டாம் பட்சம். பட் இந்த மாதிரி க்ரீனிஷ் இந்த அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணி நம்ம ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹெமிஸ் பக்கம் வாங்க. நேரம் ரோட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா செமையாக இருக்கும். வாங்க இப்போ மோனாஸ்ட்ரி போவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெமிஸ் மோனாஸ்ட்ரி தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப பழமையான ஒரு மோனாஸ்ட்ரி. ஸோ நீங்கள் லேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 45 minutes ட்ராவல் தான். நீங்கள் வந்து பைக் ரெண்டல் எடுத்தும் வரலாம், இல்லைன்னா டாக்ஸிலையும் வரலாம். இப்போ ஒரு 5 பேர் 6 பேர் இருக்கீங்க அப்படின்னா டாக்ஸி ரெண்டல் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 3000 முடிஞ்சிடும் லோக்கல் சைட் சீயிங்கு. ஸோ அதுதான் பெட்டர் ஆப்ஷனு. அதே மாதிரி இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ஏறுறது தான் ரொம்ப கஷ்டம், அதைத்தான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வேறு வழி இல்லை. இங்கே பாருங்க, 50 தேங்க்யூ. ஸோ என்ட்ரன்ஸு வந்து பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா 11th century இது. ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மோனாஸ்ட்ரியோட கம்ப்ளீட் வியூஸு. ஸோ கிட்டத்தட்ட பாருங்களேன், அழகாக ஒரு பால்கனி, எல்லாமே வந்து மெட்டீரியல் எல்லாமே பாருங்கள் ராக் தான். இங்கேருந்து பெருசாக இவங்க சிமெண்ட் டிசைன்லாம் எதுவுமே பண்ணல. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாக் வைஸில் தான் சுற்றணும். ஸோ இதுதான் கிளாக் வைஸு. ஸோ இது ஒரு ஒரு இது நம்ம ரொட்டேட் ஆகும் போதும் அதில் இருக்கிற மந்திரங்களை நம்ம உச்சரிக்கிறதுக்கு சமமாக. ஸோ அதுதான் இதோட ஸ்பெஷலு. ஸோ நம்மளும் வந்ததுக்கு சாமி கொண்டு போவோம். சாமி எல்லாரையும் நல்லா வச்சுக்கோ, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாரையும் நல்லபடியாக வச்சுக்கோ, இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிற எல்லாரையும் நல்லபடியாக வச்சுக்கோ. ஸோ கைஸ் அதனால் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கிலையும் தட்டி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நான் மோனாஸ்ட்ரி முடிச்சுட்டேன், அலோடு இல்லைன்னு சொன்னாங்க, அதனால் உள்ள போய் எடுக்க முடியல. ஸோ நம்ம வந்து அடுத்து இது பண்ணோம். இது வந்து ஒரு 11th century இது தான். ரெண்டாவது இதுக்கு வர ரோட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரோட்ஸ்லேருந்து எல்லாமே பயங்கரமாக இருந்தது. ரெண்டாவது இந்த ஆர்கிடெக்சர் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, யூனிக்காக இருக்குது. ஸோ ஒரு ஹிஸ்ட்ரியில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆர்கிடெக்சரை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கட்டாயமாக லே அண்ட் லடாக் வரும்போது இந்த ஹெமிஸை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து இது வந்து ஒர்த்து த மணி அண்ட் பிளேஸ் தான். ஸோ கைஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்ல முடியாத விஷயங்கள் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேமரா இதெல்லாம் அலோடு கிடையாது, அதனால் வச்சுட்டு போகிறேன். ஸோ இந்த மாதிரி சில ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நான் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். இப்போ கண்டிப்பாக இந்த மோனாஸ்ட்ரி விசிட் பண்ணுங்கள். நான் இப்போ கேமரா ஸ்டோர் மட்டும் விசிட் பண்ணிட்டு என்ன பார்த்தேன்னு உங்களுக்கு வந்து சொல்கிறேன்.
ஸோ கைஸ் இப்போ தான் பார்த்து முடிச்சுட்டு வந்தோம். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் அதாவது ரெண்டு விதமான கதை சொல்கிறாங்க. ஒன்று வந்து 11th century இது உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து 1630 1630 தான் இந்த மோனஸ்ட்ரி வந்து இதை ஃபவுண்ட் கண்டுபிடிச்சாங்க அதாவது உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் எது உண்மை அப்படின்னு தெரியல. ஆனால் வந்து உண்மையிலே ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ணி நிறைய பழமையான விஷயங்கள் இந்த லடாக் பீப்புள்ஸை பற்றி அவங்க கல்ச்சரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாத ஒரு இடமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹெமிஸ் மொனஸ்ட்ரி இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். இன்னும் நிறைய இன்டெப்த்தான ஒரு ஒரு இடத்துக்கான ஹிஸ்ட்ரி பேக்ட்ராப்போட வீடியோஸ் வரப்போகுது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் தட்டி விட்ருக்கேன். ஸோ ஹெமிஸ் மொனஸ்ட்ரி, திக்ஸே மொனஸ்ட்ரி, மேக்னட்டிக்கல், இது எல்லாமே எப்படி நம்ம வந்து என்ன ஐட்னரியில் கொண்டு போகிறது அப்படிங்கிறத நான் தனித்தனி வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் ஒன் டே ஐட்னரி, டே வைஸ் ஐட்னரியாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்டில் தென், பை பை ஃப்ரம் மலைக்காட்டராஜா. பை பாய். லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சர்ப்ரைஸ். ஸோ ட்ராவலிங் அது இன்னும் ஒரு படி மேலே அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அங்கே ஹெமிஸ் மோனஸ்ட்ரி பக்கமே இருந்த ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் சாப்பிட்டு நாங்கள் அடுத்து கிளம்புன லொக்கேஷன் வேறு. ஆனால் நடந்தது உண்மையிலே வேறு லெவல் சர்ப்ரைஸுங்க. அதை பார்க்குறதுக்கு அடுத்த வீடியோ க்ரியேட் பண்ணுங்கள். அண்டில் தென், பை பை.